நல்ல விஷயம் கண்ணு, உனக்கு கல்யாணம். என்ன எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, வேற ஏற்பாடு பண்ணிக்கங்கன்னு சொல்லி உன் தம்பி எழுதியிருக்கான். இப்படி ஒரு கேவலத்துக்கு அப்புறம் இனிமே நான் உசுரோட இருக்க மாட்டேன், இனிமே நான் உசுரோட இருக்க மாட்டேன். என் மானவ மரியாதை எல்லாம் போயிடுச்சு ஐயா. எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க ஐயா. என் தம்பி எங்க இருந்தாலும் நான் எப்படியாவது தேடி பிடிச்சு கொண்டுறேன் ஐயா. வைத்தியகாரத்தனமா பேசாதயா, கல்யாணம் இன்னைக்கா நாளைக்கா? நீங்க எல்லாம் திட்டமிட்டு இந்த வேலையை செஞ்சிருக்கீங்க. ஐயோ சத்தியமா அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது. என்னையே அப்படி சரியான இந்த அவமானம் உங்களுக்கு மட்டும் நினைச்சாங்க, இதுல எனக்கும் பங்கு. இன்னும் சொல்ல போனா இந்த அவமானமே எனக்கு தான். அம்மா நீ எதுக்கும் மனம் தளரப்பட, நான் இருக்கேன். எங்க குடும்பத்துல உள்ள ஒரு பையனால வந்து இந்த கலங்கத்து, என் குடும்பத்துல உள்ள இன்னொரு பையனை வச்சு நான் தொடச்சிருந்த இவன் தான் என் செல்வ மகன். என்ன ஓடி போன டாக்டர் மனுஷ வைத்திய, இவன் மிருக வைத்திய. அவன் படிச்சுட்டா அறிவாளி, இவன் பிறவிலேயே அறிவாளி. என்ன மாதிரி உங்க பொண்ணுக்கு பொருத்தமான மாப்பிள்ள இவன் தான். துப்பாக்கியமான நிலையில் உள்ள ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்கறது ரொம்ப புண்ணியம் தான். சட்டுன்னு போய் பட்டு விளக்கி பட்டு சொக்கா எல்லாம் போட்டுக்கிட்டு வா. இல்லையவா? ஆமா வாயா. என்ன நீ சொர போட்டு கூப்பிடுற? நான் ரொம்ப பெரிய மனுஷன், மரியாதையா கூப்பிடு. என்ன நாடகம் ஆடுற? நானா? ஓ இதான் அவரை எவ்வளோ ஏற்றி வச்சுக்க, ஏங்கிட்ட வச்சுக்காத. 5 நிமிஷம் டைம் தரேன், இடத்த காலி பண்ணு, இல்ல பின்னிடுவோம். பின்னி என்னையா வாய் வார்த்தை வாயில் எடுக்கும்போது பின்னிடுவேன் கிளிட்டு வேணு. மகனை நாட்டுறாயா? பக்கத்துல வந்து நின்று இப்ப பேசும். நீ யாரப்பா? நான் தான் என் பொண்ணுடைய முறமாம. சிக்கல் தான். நான் தான் அவளை கட்டிக்கிட்டா இருந்துச்சு. மாமா எனக்கு துரோகம் பண்ணிட்டு வேற யாருக்கும் நிச்சயம் பண்ணதுனாலதான் இப்ப தலை குனிஞ்சு நிக்கிறாரு. இப்ப என்ன பண்ணுங்கிற நீ? டேய் மாப்பிள்ளோட பட்டு சட்டை பட்டு வச்சு எடுத்து வாங்குறா. அது ஓ அளவுக்கு தச்சது இல்ல, போட்டு பாக்குறேன். சரி அவ்வளவுதான் மகனே, உன் வாழ்க்கையில பெரிய ஜாட்பாட்டு இதுதான். இதை தவற விட்ட நீ உருப்படவே மாட்டேன். என்ன செய்யணுமோ செய். அவசரப்பட விருப்பணி, மணவரையில உட்கார்ந்த பொண்ணு எழுந்துச்சா தப்பா போயிடும். உட்காருமா? ஏங்க சத்தி கொண்டேன், கல்யாணத்துல இருக்கீங்களே. அந்த எப்படி கல்யாணத்துல அர்த்தம் இல்லாம பேசிட்டு பொண்ணு ஏற்கனவே மணவரையில உட்கார்ந்தாச்சுல? இல்லன்னா வேற மாப்பிள்ளையாவது ஏற்பாடு பண்ணுங்க. கல்யாண வீட்டுல இப்படி கசமு தான் சண்டை போட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? நீங்க ஊருக்கே புத்தி சொல்றவங்க, நீங்களே இப்படி நின்னுட்டு இருந்தா எப்படிங்க? ஏதாவது ஒரு முடிவு பண்ணுங்க. கேட்டுக்கிறேன்.
நம்ம பொண்ணுங்கிறதுக்காக இல்லைங்க. எந்த ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு மான பிரச்சனை வந்துட்டாலும் உசுறு துணிஞ்சு இறங்கித்தான் ஆகணும். இல்லைன்னா ஆம்பளையா பிறந்ததுக்கு என்ன அர்த்தம் வேண்டாம். யதார்த்தமா நடந்ததோ எப்படி நடந்ததோ அன்னைக்கே என் பொண்ணோட மானத்தை நீங்க தான் காப்பாத்துனீங்க. இன்னைக்கும் அதே நிலைமை தான். நீங்க வந்து மனவரையில் உட்காருங்க. வாப்பா உனக்கு கண்ணால அது தம்பி தடுதல் நாய் கடைசி நேரத்தில் ஓடிட்டான். அதனால நான் கட்டிட்டேன். அவள் ஆசமா போட்டுட்டா என்ன பேச்சுது? அது இல்ல சித்தாசு, உனக்கு ஒண்ணு தெரியாது. அன்னைக்கு நான் வயிறு எழுதி சாப்பிட்டல, இப்ப படிச்சு போச்சு பாத்தியாரா? ஐயன் எப்ப இப்படித்தான் சம்பந்தம் இல்லாம தான் உளறிட்டு இருப்பாரு. நீ எதுவும் நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா அவர் கொஞ்சம் லூஸ். வந்த மருமகிட்ட ஏதாவது நல்ல வார்த்தையா சொல்ல? உன்னை பத்தி அதான சொல்ல முடியும். கால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கும். நான் நிறைஞ்ச மனசோட சொல்றேன், எந்த குறையும் இல்லாம ஆண்டவன் உங்களுக்கு எல்லா சுகத்தையும் கொடுப்பான். குறவனை பிடிக்க போற? அது இல்லடா, மகாலட்சுமி மாதிரி இருக்கா, அவகிட்ட ரெண்டு வார்த்தை பேசிடுங்கடா. சரி, மேல மேல கணத்துல பிடி. மர்மவளே, நீ வந்த நேரம் தான். இந்த குடும்பம் எல்லாம் விளங்க போகுது. இவனை பிடிச்ச சனிய இன்னையோட தீரப்போகுதுமா? போது 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 உன் பையனுக்கு தான் கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கையில ரெண்டு நாளா விடிய விடிய கண்ணு முடிச்சு முதல் ராத்திரி அலங்காரம் எல்லாம் நீயே உன் கையால பண்ணி வச்ச. இப்ப யாரோ அனுபவிக்க போறாங்களே. அம்மாவா சொன்னா வெள்ளம் திங்கிறவன் ஒருத்தன், வரல் சூப்பரவன் இன்னொருத்தன்னு, அந்த இன்னொருத்தன் நாம தான் நாகமணி சின்ராச. படிப்பறிவு இல்லாத முட்டாளா வளர்க்க, அவனை விட முட்டாளான ஒரு பொண்ணு அவனுக்கு கட்டி வைக்கணுங்கிறதுக்காக அவன் கல்யாணத்தை நாள் கடத்திக்கிட்டே வந்தேன். ஆனா இப்போ வெளியில சொல்ல முடியாத கனவு கண்ட மாதிரி ஆயிப்போச்சு. நாகம் வந்திருக்கிறவன் நல்லா படிச்சவன், விவரமானவன், அதை விட நல்லா வசதியானவன். இன்னைக்கு முதல் ராத்திரி ரெண்டு காம்பினேஷனை ஒன்னா சேர்ந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அது இந்த வீடு எனக்கு இட்லி கடை இருக்கவே இருக்கு. ஆனா உன் நிலைமை ஏனாகும்? ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி முதல் ராத்திரி நடக்கலாம் பண்ணுவோம். வேண்டாம், வந்திருக்கவளுக்கு ஆரம்பத்திலே சந்தேகம் வந்துடும். அது சரிம்மா, முதல் ராத்திரி நடந்துருச்சுன்னா நமக்கு தெரிஞ்சலாச்சே. நடந்தா தானே? அப்படின்னா என்ன? இது ஒண்ணுமே சொல்லணும் போற? அதான் நாகமணி, உட்காருமா. மத்தவங்க முதல் ராத்திரினா எவ்வளவு சந்தோஷமா நடக்கும். பாவம் ருக்மணி, அதிர்ஷ்டம் கட்டவா. என்ன பேசுது? அதுக்கு இல்லம்மா, கல்யாண பந்தல்ல ருக்மணியை கட்டிக்க போறோம் ஓடிட்டான்னு ஊரே சிரிப்பா சிரிச்சிருக்கு. இந்த பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய கேவலம். வேற ஒரு சேர்ந்த நேரம் கயத்துல தொங்கிருப்பா, இவ எப்படியோ தாக்கு பிடிச்சிருக்கு. அப்போ அடடா, எந்த நேரத்துல எதை பேசுறதுன்னு இல்லையா? உள்ளதுதானே சொல்றேன். ஆமா, பொறுத்த ருக்மணி இப்ப என்ன சொன்னார் தெரியுமா? ஏமாக கல்யாணம் நடந்து முடிச்சுட்டாலும் ஏமா போனது போனதுதான், நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொன்னாரு. இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு இங்க முதல் ராத்திரி, அங்க அவங்க பொண்ணுக்கு என்ன நிலைமையோ,